என்ன மேடம் வயசு உங்களுக்கு? ஐம்பது வயசுங்க சார். ஐம்பது வயசு. பிள்ளைங்க இருக்கா? எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? ஒரு பையன் சார். ஒரு பையன் தானா? எதிர்பார்க்கறாங்க. ஒரு மாசம் வாழ்க்கைய வேண்டாம், செத்து போயிடலாம், ஏன் கல்யாணம் பண்ணேன், அது கல்யாணம் பண்ண வந்துக்கலாமே, எவ்வளவு நீங்க வேண்டிருக்கீங்க உண்மையிலே மேடம்? நீங்க இந்த மாதிரிலாம் வேண்டும் போது மேடம், உங்களோட பாடியில வர செல்ஸ் எல்லாம் கேக்குது, இந்த கதையை கேக்குதுங்க. நம்ம பாடியில எக்கச்சக்கமான செல்ஸ் இருக்கு மேடம், பிரெயின்லேருந்து ஹார்ட்லேருந்து கிட்னிலேருந்து போன் எல்லாமே எல்லாமே கேக்குது. இன்னும் நம்ம ஓனர் நம்ம மேல ஒரு ஒரு சந்தோஷமான ஆய்ப்பில்ல, போனோம் போனோம் சரி நம்மளும் போனோம் எல்லாம் பிளான் பண்ணி அவங்களை போக வைக்கிறாங்க. இப்ப அதான் கதை. சின்ன பிள்ளை அந்த பொம்பளை வந்து பரிசுவோம் புள்ள பக்க போறாங்க, அந்த மாதிரி சீன் எப்படி மேடம் காமிப்பாங்க? சீனை பயங்கரமா கட்டுவாங்க, பயங்கரமா புள்ள பக்க போது புள்ள செத்து போறோமா, அம்மா செத்து போறோமா, அப்பதான் டாக்ஸி கார வரும், அப்பதான் மழை பெய்யும், உழுவோம், அச்சா புச்சா கருவோம், போலீஸ் டாக்டர் வர மாட்டான், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மேடம். அந்த 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 அப்படியே அந்த சீன்ல அவன் மண்டையில உட்காந்துருக்கோம் மைண்ட்ல. மேடம் அந்த சீன் அங்க உட்காரும் போது நீங்களும் அதே மாதிரி திங்க் பண்ணுவீங்க மேடம், அதே மாதிரி திங்க் பண்ணுவீங்க எல்லாமே அந்த தாட்ஸ். இப்ப இல்ல மேடம், அந்த காலத்து படம் மேடம், நீ படம் பாத்தீங்களா மேடம்? நீங்க ஒத்துழைக்க நல்லதோ கெட்டதோ நீ என் வாழ்க்கையில இந்த பிறவில வந்துட்ட, நான் ஏத்துக்கிறேன். ஏண்டா வந்த, ஏண்டா வந்த கேட்கும் போது ஊரு பதில் வராது மேடம். படிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணும், நீங்க அந்த நாலு மாசம் நாலு படிக்கல, அது நாலு படி உட்காருங்க. உட்காரும் சார், உட்காந்த தூக்கம் வர மாட்டேங்குது.
ஆனா இப்ப என்ன இது படிச்சா தூக்கம் வரும்னு பார்த்தா தூக்கம் வர மாட்டேது. நம்ம தூக்கம் வரதுக்கு தான உட்கார்ந்து படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்குவேன். சரி ஆமா மேடம், மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. சரி ஓகே, அப்பனா படிக்காதீங்க, சும்மா கண்ணை மூடி பாத்துருங்க. சரி அப்பச்சி. ஓகே சார். சரி இதெல்லாம் செய்யுங்க முதல்ல. நெக்ஸ்ட் வந்து மேடம் முக்கியமா சோறு, சாப்பாடை வந்து சோறை உண்ணும். ஓகே சார். சோறை விட்டு கேவரு ஆட்டா மாவு இந்த மாதிரிலாம் ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் நோம புளி, நோம பருப்பு, எலுமிச்சை ஊறுகாய், ஊறுகாவே முடியாது. ஊறுகாலாம் சாப்பிடுறது இல்லைங்க சார். வெரி குட். புளிச்ச தயிர் கூட முடியாது மேடம். வேலை சம்பந்தப்பட்டீச்சர்ஸ்லாம் கடவுளுக்கு பிரபஞ்சத்தை இருங்க, அந்த பிரபஞ்சத்தை பாக்குற வரைக்கும் தூண்ல இருப்பாரு. அதான் சார், நீங்களும் அதே மாதிரி தூண்ல இருக்கீங்க, தூண்மொழி இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், நான் கோலம் போறேன், தீபாவளிக்கு அம்மா ஒரு பார்க்க போறேன். நல்லா கேட்டுங்க, உங்க மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க மேடம் நாட்டுல, எஸ்பெஷலி இந்தியன் லேடிஸ் மேடம். பாஞ்சு நாள் ப்ளீடிங் மேடம். அந்த ப்ளீடிங் பண்ணும்போது கோயில் போக முடியாது, சாமி கும்பிட மாறுது, அப்ப யாரு ஹெல்ப் பண்ண போற? இந்த மாதிரி புள்ளிங்களா சொல்லுங்க மேடம். இருங்க மாதவலி, நான் எத்தனை பேரும் நான் பார்க்க முடியும் என்னால. மாதவலி வருது, ப்ளீடிங் பண்ணுது, ப்ளீடிங் பத்து நாளா, பாஞ்சு நாள் ப்ளீடிங் பண்ணுது மேடம். அப்படியே விரதம் வருது. எங்க போவாங்க, எந்த கோயில் போவாங்க? ஆத்தா கோயில் போவாங்களா, அப்பா கோயில் போவாங்களா, விநாயகர் கோயில் போவாங்க? எங்க போறாங்க சொந்த வீட்டிலே சாமியார போக கூடாது. இந்தியால மேடம் ஒரு லேடி சொல்றாங்க, அவங்க பிராமினு, மாதம் வந்தாக்கா மேடம் திக்கனவன் கோ இந்த கிச்சன். ஆமா சார், சமைக்க கூடாது சொல்லுவாங்க சார், தனியா உட்கார வச்சிருவாங்க. ஏன் மேடம், வருஷம் பூராவா, மாசம் மாசம் ஒரு நாளுக்கு நாலு நாள் உட்கார போறாங்களா என்ன மேடம் இதெல்லாம்? அது ஆரம்பத்துல முத வாட்டி ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், முத வாட்டி செய்வாங்க, மாசம் மாசமா புரிச்சுக்கிட்டு கிட்ட போக முடியாது, கீழே தான் படுக்கணும், என்ன மேடம் அது? பொம்பளைங்க மட்டும் கோயில் போக முடியாது, வேற யாரும் வரக்கூடாது. மாத வழியும் போவோம், எல்லாம் போவோம், அந்த மாதிரி கோயில் கட்டணும் மேடம். கோயில் போய் பயமா இருக்குங்க சார், நீங்க பார்த்து சோல் அட்டாக் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொம்பளைக்காக கோயில், பொம்பளைங்க தான், ஆம்பளை வரக்கூடாது, பூசியாரில இருந்து எல்லாரும் பொம்பளை தான் இருக்கணுங்க. அந்த மாதிரி போறது இல்லைங்க சார் இப்ப. அந்த மாதிரி கோயில், ஆமா மேடம், என்ன பண்றது,
நேத்து மேடம் ஒரு பையன் ஒரு மாசமா வந்து வயித்தல அவனுக்கு பார்த்தாக்க அவங்க அப்பா அந்த பையனை வந்து சுடுகாடு கொண்டு போய் சுடுகாடு கொண்டு போயிருக்காரு. அங்க ஆத்மா வந்திருக்கு. யாரு? அவங்க அப்பாவோட ஆத்மா, அவங்க தாத்தாவோட ஆத்மா. அந்த ஆள் குடிக்காரன், செத்து போயிட்டான். அந்த ஆத்மா வந்திருக்கு மேடம் அவங்ககிட்ட. ஒரு மாசமா வயித்தல போயிட்டு இருக்கு அவனுக்கு. நீங்க என்ன பேச மேடம், அவள்தான் அவரு இருப்பாரு. அதெல்லாம் போற வரைக்கும் அப்புறம் போயிடுவாங்க. அதனாலதான் சொல்லு, ஆத்மா சாந்திலாம் சரியா பண்ணும். யாரு மேடம் எல்லாம் சரியா பண்றா சார்? நம்ம கூப்பிட்டு தானே சார் செய்யறோம். அவங்க செய்யறத வச்சுதான் நம்ம நினைக்கிறோம். சரி விடுங்க. சரிங்க சார். இதையும் சேர்த்து நல்லா செஞ்சுங்க. இதையும் சேர்த்து யூடியூப் ஏத்த போற மேடம். போய் தத்து கொடுத்தே வந்திருக்கு இன்னைக்கு. அப்பே மேடம் மூச்சு நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் 99% மேடம் அந்த மூச்சோட அந்த மீட்டர் காமிக்குதான். எப்படி மேடம் இதெல்லாம் யாரு சொல்றீங்க? எப்படி சார் இதெல்லாம் எனக்கு சாத்தியமா படுது? அண்ணா நீங்க சொல்றது பார்த்தா பயமா இருக்கு சார். எங்கேயும் போறதுன்னா கூட மேட்ச் எல்லாம் வெளியே போறது இல்லைங்க சார். அதான் மேடம், அதான் உண்மை மேடம். அதான் எவ்வளவு பேர் தெரியாம கஷ்டப்பட்டுருக்காங்க மேடம். மேல உச்சத்துல வரும். அப்ப எனக்கு வந்து அப்படியே நடக்க முடியாம ரொம்ப துரோவம் ஆயிட்டேன் சார். நான் நினைச்சு போயிருவேன் சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு இது பண்ணி ஆள் ரொம்ப மெலிஞ்சி போய் அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் தான் கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் இந்த பிஹெச் வந்தது இல்லை. அப்ப அங்க கோயிலுக்கு கூட்டு போனப்போ அப்ப அவர் தான் சொன்னாரு, இந்த மாதிரி சொல்லலாம்னா அந்த என்ன எலுமிச்சு பழம் வச்சு தலையில இருந்து அப்படி. ஆனா அந்த மண்டைய பொழந்துட்டு போன மாதிரி வெளியாகணுச்சுங்க சார். ஆமா மேடம். சரி பிறகு நல்லாச்சா உங்களுக்கு? நல்லாயிட்டா? அதுக்கு பிறகு ஓகேவா இருந்துச்சு. ஆனா மறுபடியும் எனக்கு முடியல உடம்பு. ஆமா மேடம், திருப்பி வரும் மேடம். அவங்க என்ன பண்ணுவாங்க மேடம், கொஞ்சம் டெம்பரரியா புடிச்சு வச்சிருவாங்க எங்காச்சும். அவ்வளவுதான், புடிச்சு வச்சிருவாங்க. நம்ம தமிழ் என்ன பண்ணுவாங்க, முடி எடுத்து அந்த ஆணி அடிப்பாங்க, மலாய்க்காரன் போத்தலை போடுவாங்க. இந்த மாதிரி நடக்கும் மேடம். ஏதோ புடிச்சு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த கோயில் ஆத்மா இருக்கு, புடிச்சு வச்சிருக்கோம். என்னைக்கு ரிலீஸ் ஆகும் நேரம் அவங்கள்ட்ட வரும். அப்ப அவர் சொன்னாரு அது மேல போயிருச்சு கருப்பா ஒரு உருவன்னு சொன்னாரு. எனக்கு இதெல்லாம் புதுசா இருந்துச்சு. ஓ அம்மாவன் சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்ப தாயத்து கூட இருந்தாங்க. அப்ப அந்த பிஹெச் போகும்போது அந்த தாயத்து எல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. ஆமா, அந்த தாய் தான் ப்ரொடெக்ஷன் மேடம். அந்த கோயிலு பிடிச்ச வரும். ஆனா அதுக்கு மீறி வருதுல்ல. ஆமா, தாயத்து போடுறது வருதுல்ல மேடம். இந்த மாதிரிதான் நடக்கும். அப்புறம் ரெண்டாவது அந்த கோயிலுக்கு போறதே இல்லைங்க சார். அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி பள்ளி கொடுக்குற கோயிலுக்கு எல்லாம் போவாதீங்க. ஆமா மேடம், அதுதான் ஆத்மா உட்காந்துருக்கும். ரத்தக்கரல்ல. ஆமா சார். மேடம், பொங்கோசோர கோயில் ஆள் கூட போடுமா, கடை வெட்ட கோயில் ஆள் கூட போடுமா மேம்? கடை வெட்ட கோயில் தான் சார். ஆனா அங்கெல்லாம் நான் போவே மாட்டேன் சார். அப்ப எப்படி நான் இது வந்து ஸ்கூல்ல உள்ள ஸ்கூல் பக்கத்துலயே வந்து சுடுகாடு இருக்குங்க சார், அங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒரு வாரமாவே அதே எண்ணமாவே இருந்துச்சு, செத்து போயிருவோம் செத்து போயிருவோம். அது அப்பதான் அந்த பிஹெச் பாக்கும்போது அப்பதான் தெரிஞ்சிச்சு, இது வந்து கூட்டிட்டு போறதுக்குதான் அந்த மாதிரி செஞ்சிருக்கு.
அவன் போட்டு நான் ஒன்னு ஒரு லேட் சொன்னேன் நானு அடிப்பான் ஆமா சார் அந்த மாதிரி மேடம் சோ நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ண டீச்சர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஹெட் மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஆமா இந்த மாதிரி தான் மேடம் என்ன பண்றது ஹலோ நீங்க சார் நீங்க ஒரு ஆள் இருக்கீங்க சார் எங்களை காப்பாத்துறதுக்கு அது எவ்வளவு நாள் மேடம் இருப்பீங்க சார் நீங்க நல்லா இருப்பீங்க சார் 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க சார் 100 வயசா யா மேடம் நீங்க வேற ஐயோ கருதை கடை நல்லா நல்லா செய்யறவங்க நல்ல ஆத்மாலாம் ரொம்ப நாளைக்கு மேடம் நீங்க நான் நம்ப மாட்டீங்க மேடம் வெளியூர்ல போனவங்க ஆயிரம் கணக்க மில்லியன் கணக்கு ஆத்மா உட்கார்ந்து இருக்கும் மேடம் மில்லியன்ஸ்ல சார் நீங்க எஸ்பிக்கு வரீங்கன்னு சார் ஆமா மேடம் கிளாஸ் இருக்குல்ல நான் வருவேன் சார் கண்டிப்பா குளிம்ல ஒரு கிளாஸ் இருக்கு மேடம் குளியில இருக்குங்க சார் குட் சார் சார் நான் 17 வந்து பிவிஹெச் வச்சிருக்கீங்க ஆனா அந்த அன்னைக்கு தான் ஸ்கூல்ல ஹரி அனுகராச்சம் எல்லாம் லீவே எடுக்க முடியாதுங்க சார் ஐயோ அது லேடிஸோட வச்சிருக்கீங்க எப்பதான் வர்றதுன்னு தெரியல அதுக்கு வாங்க அது வரலாறு பார்த்த முடியலங்க சார் லீவ் கொடுக்க மாட்டானுங்க அதுக்கு வாங்க அது என்னது லேடிஸ் ஒர்க் ஷாப் சண்டே அதுதான் 17 வச்சிருக்கீங்க ஏன்னா கூலிக்கெல்லாம் கடை வந்து 17 சண்டே வந்து வேலையாச்சே ஓ அதான் சார் எங்களுக்கு எப்படி தெரியல ஒரு 5-6 பேர் முடிச்சிட்டு இருக்கோம் எப்படி போறது ஏன்னா எல்லாருமே அதுல இன்வால்வ் ஆயிருக்கும் ஸ்கூல் வரல அதே ஒரே ஸ்கூல் எல்லாம் ஒரே ஸ்கூல் எல்லாத்தையும் சேர்த்துருக்கு சார் நம்ம பெற்ற இன்பம் பெருகுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் சார் எல்லாரும் ஏன்னா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் சார் வெரி குட் வெரி குட் சரிங்க மேடம் சரிங்க மேடம் நீங்க அடுத்த வாட்டி எல்லாம் பிவிஎஸ் டீச்சர் ஆக மேடம் சரியா போச்சு மேடம் ஓகே சார் சரி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் சரி பை.